அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு தொலைக்காட்சி தொடர்கள் நடிக்கக்கூடிய திரை உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிடத்தில் எந்த அளவிற்கு ஞானம் இருக்கிறது, அப்படியாப்பட்டவர்களைத்தான் நீங்கள் அழைத்திருக்க வேண்டும். தனி மனித வாழ்க்கையினுடைய ஒரு மேடு பள்ளங்களையும் நன்மை தீமைகளையும் யாரு வேணாலும் விவரிக்கலாம். ஆனால் உயர் நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே ஜோதிட சாஸ்திரம் என்பது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. அது விஞ்ஞானபூர்வமானது, அதை தடை செய்ய முடியாது என்ற ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகும் மத்திய அரசே ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்ற ஒரு பஞ்சாங்கத்தை வரையறுத்து ஜோதிடத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில், இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஜோதிட பாடம் பாடத்திட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான ஆய்வு முடிவுகளையும் ஆய்வுசார் அறிவாளிகளையும் உருவாக்கக்கூடிய நிலையில் யாரை அழைத்திருக்கிறீர்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்விற்கு?